கோவையில் திமுக பிரமுகர் செந்தில் கார்த்திகேயன் வீட்டில் கடந்த 26ஆம் தேதி தொடங்கிய வருமான வரி சோதனையானது தொடர்ந்து 4வது நாளாக நடைபெற்றது. கோவை, ஈரோடு, கரூர் உள்ளிட்ட 40க்கும் மேற்பட்ட இடங்களில் வருமான வரித்துறையினர் கடந்த 26ஆம் தேதி சோதனையை தொடங்கினர். இந்நிலையில் 4வது நாளாக கரூர் உள்ளிட்ட 10 இடங்களில் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தினர். கரூர் மாவட்டம் காந்தி கிராமத்தில் உள்ள பிரேம்குமார் சோபரா தம்பதியினர் இல்லத்தில் வருமான வரித்துறையினர் துப்பாக்கியேந்திய போலீஸ் பாதுகாப்புடன் சோதனையை மேற்கொண்டனர். இதேபோல பல்வேறு இடங்களில் துப்பாக்கியேந்திய போலீசார் பாதுகாப்புடன் 4வது நாளாக சோதனையை தொடர்ந்து நடத்தினர். மேலும் 3 நாட்களாக நடந்து வந்த சோதனையில் முக்கிய ஆவணங்கள் மற்றும் பல கோடி ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக வருமான வரித்துறையினர் தரப்பில் கூறப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிலையம் ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு மையத்தில் உள்ள 2வது ஏவுதளத்திலிருந்து NVS-01 செயற்கைக்கோளுடன் GSLV-F12 ராக்கெட்டை நேற்று காலை 10:42 வெற்றிகரமாக விண்ணில் ஏவப்பட்டது. NVS-01 செயற்கைக்கோள் 2232 கிலோ எடை கொண்டது. இதன் ஆயுட்காலம் 12 ஆண்டுகள். இதில் முதல் முறையாக உள்நாட்டு தொழில்நுட்பத்தில் வடிவமைக்கப்பட்ட அணு கடிகாரம் பயன்படுத்தப்பட்டுள்ளது. 2ஆம் தலைமுறை தொழில்நுட்பம் திறன் கொண்டது. கடல்சார் இருப்பிடம், பேரிடர் மேலாண்மை தகவல்களை வழங்கும். செல்போன்களுக்கான நேவிகேஷன் வசதி, அரசு, நிதி, மின்துறை நிறுவனங்களுக்கு தரவுகளை பெற முடியும் என்று, இது மற்ற செயற்கைக்குளுடன் சேர்ந்து தரை, கடல், வான்வெளி போக்குவரத்தை கண்காணிக்கும் என்றும், பேரிடர் காலங்களில் துல்லிய தகவல்களை தெரிவிக்கும் என்று இஸ்ரோ தகவல் தெரிவித்துள்ளது. இந்திய மல்யுத்த சம்மேளன தலைவராக உள்ள பாஜக எம்பி பிரிஜ்பூஷன் சரண் சிங் மீது மல்யுத்த வீராங்கனைகள் பாலியல் புகார் கூறியிருந்தனர். பிரிஜ்பூஷன் மீது நடவடிக்கை எடுக்க கோரி கடந்த மாதம் 23ஆம் தேதி முதல் டெல்லி ஜந்தர் மந்திரில் மல்யுத்த வீரர்களும் வீராங்கனைகளும் போராட்டம் நடத்தி வருகிறார்கள். அவர் மீது போக்சோ சட்டப்படி வழக்கு பதிவு செய்த போதிலும் அவரை கைது செய்ய கோரி போராட்டம் தொடர்கிறது. இந்த நிலையில் மல்யுத்த வீரர் வீராங்கனைகள் நேற்று பாராளுமன்றம் கட்டிடம் முன்பு போராட்டம் நடத்த ஊர்வலமாக செல்ல முயன்றனர். ஆனால் போலீசார் தடுப்புகளை அமைத்து தடுத்து நிறுத்த முயன்றனர். தடுப்புகளை அகற்றிவிட்டு வீரர் வீராங்கனைகள் செல்ல முயன்றனர். அப்போது இருதரப்புக்கும் இடையே தள்ளுமுள்ளை ஏற்பட்டது. பஜ்ரங் புனியா, வினேஷ் போகத், அவரது சகோதரி சங்கீதா போகத், சாக்ஷி மாலிக் ஆகிய பிரபல மல்யுத்த வீரர் வீராங்கனைகளை போலீசார் கைது செய்து அழைத்து சென்றனர். மல்யுத்த வீரர் வீராங்கனைகளுக்கு ஆதரவாக விவசாயிகளும் போராட்டத்தில் குதித்தனர். புதிய பாராளுமன்ற கட்டடத்திற்கு எதிரே போராட்டத்திற்காக புறப்பட்ட அவர்கள் தடுத்து நிறுத்தப்பட்டனர். 109 போராட்டக்காரர்கள் உட்பட 700 பேரை டெல்லி போலீசார் கைது செய்தனர். இந்த நிலையில் பஜ்ரங் புனியா, சாக்ஷி மாலிக், விக்னேஷ் போகத், சங்கீதா போகத் உள்ளிட்ட மல்யுத்த வீரர் வீராங்கனைகள் மீது 8 பிரிவுகளில் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். கள்ளச்சாரய பலி, கொலை, கொள்ளை மற்றும் ஊழலை கண்டித்து மதுரையில் முன்னாள் அமைச்சர் செல்லூர் கே ராஜு தலைமையில் அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. அப்போது அவர் பேசியதாவது, திமுக ஆட்சிக்கு வந்தாலே கள்ளச்சாரய உருளப்புகள் வந்து விடுகின்றன. முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி ஆட்சிக் காலத்தில் 4840 பேர் கள்ளச்சாராயத்தால் உயிரிழந்துள்ளனர். தற்பொழுது 40 பேர் உயிரிழந்திருப்பதாக அதிகாரப்பூர்வமாக தகவல் கிடைத்திருக்கிறது. வேறு எத்தனை பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்பது தெரியவில்லை. ஆனால் இதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் ரோம் நகரம் தீப்பிடித்து எரிந்தபோது மன்னர் பிடல் வாசித்தது போல நமது முதல்வர் ஜப்பான் சிங்கப்பூருக்கு சென்று போட்டோ ஷூட் நடத்திக் கொண்டிருக்கிறார். ஆனால் திமுக பாரத பிரதமர் மோடியை கேலி கிண்டல் செய்தனர். ஆனால் ஆஸ்திரேலிய பிரதமர் நமது பிரதமர் மோடியை தி பாஸ் என்கிறார். பப்புவா நாட்டின் பிரதமர் பிரதமரின் காலில் விழுந்து ஆசி பெறுகிறார். தமிழ்நாட்டில் அதிமுக மயில் போன்றது, அது ஆடினால் அழகாக இருக்கும். திமுக வான்கோழி. திமுக ஆட்சி என்றாலே வில்லங்கமும் பிரச்சனையுமாக உள்ளது. அவர்கள் போராட்டம் நடத்த மட்டுமே லாய்க்கு. அதிமுக தான் ஆட்சி நடத்த ஏற்ற கட்சி. கூட்டணி கட்சிகள் அனைவருக்கும் தற்போது திமுக ஆட்சியில் நடக்கின்ற சட்டவிரோத செயல்களை கண்டிக்காமல் இருக்கின்றன என கூறினார். டெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி புதிய நாடாளுமன்றத்தை திறந்து வைத்தார். மக்களவை சபாநாயகர் இருக்கைக்கு அருகே பாரம்பரியமிக்க தமிழ்நாட்டின் சோழர்கள் ஆட்சி காலத்தில் ஆட்சி மாற்றத்திற்கு அடையாளமாக பயன்படுத்தப்பட்ட செங்கோலை நிறுவும் நிகழ்ச்சி நடைபெற்றது. செங்கோலை பிரதமர் மோடி ஊர்வலமாக எடுத்து சென்று மக்களவை சபாநாயகர் இருக்கையின் வலதுபுறம் உள்ள கண்ணாடி பெட்டியில் நிறுவி தரையில் விழுந்து வணங்கினார். பிரதமர் தரையில் விழுந்து வணங்கிய புகைப்படத்தை தனது சமூக வலைதள பக்கத்தில் பகிர்ந்த தமிழக பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ், மூச்சு இருக்கா, மானம், ரோஷம் என பதிவிட்டிருந்தார். அமைச்சரின் இந்த செயலுக்கு பாஜகவினர் கடும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். அந்த வகையில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அமைச்சர் மனோ தங்கராஜுக்கு பதிலடி கொடுத்துள்ளார். இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள பதிவில், திராவிட அரசின் அடித்தளமே அவதூறும் துஷ்பிரயோகம்தான். உங்கள் கட்சியின் சித்தாந்தத்தைப் போலவே உங்களின் எண்ணங்களும் மிகவும் மோசமானவை. இந்த மண்ணின் கலாச்சாரத்தின் மீதான உங்கள் வெறுப்புக்கு முடிவே இல்லை. எதிர்பார்த்ததை விட வெங்காயத்தின் தோல் வேகமாக உரிக்கப்படுகிறது என குறிப்பிட்டிருந்தார். முன்னதாக அமைச்சர் மனோ தங்கராஜின் பதிவை விமர்சித்து தமிழ்நாடு பாஜக நிர்வாகி அமர் பிரசாத் ரெட்டி பதிவு ஒன்று போட்டிருந்தார். அதில், அடே பொறுக்கி மனோ தங்கராஜ், ஒழுங்கா நாளைக்கு அறிவாலயத்தில் போய் ஒளிஞ்சுக்க என்று குறிப்பிட்டிருந்தார். முதலமைச்சர் ஸ்டாலின் முன்னிலையில் ஜப்பான் நாட்டை சேர்ந்த 6 நிறுவனங்களுடன் 818.90 கோடி ரூபாய் முதலீட்டுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. சென்னையில் 2024 ஜனவரி மாதம் நடைபெறவுள்ள உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டிற்கு அழைப்பு விடுத்துவிடும் தமிழ்நாட்டிற்கு முதலீடுகளை ஈர்க்கும் நோக்கிலும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சிங்கப்பூர் மற்றும் ஜப்பான் நாடுகளுக்கு அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ளார்.
23/5/2023 அன்று சிங்கப்பூர் சென்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தனது 2 நாள் சிங்கப்பூர் பயணத்தை முடித்துக்கொண்டு தற்போது ஜப்பானில் அரசு முறை பயணம் மேற்கொண்டு வருகிறார். அதன் தொடர்ச்சியாக காலை டோக்கியோவில் ஜப்பான் வெளிநாட்டு வர்த்தக அமைப்புடன் இணைந்து நடத்தப்பட்ட மாபெரும் முதலீட்டாளர்கள் மாநாட்டில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கலந்து கொண்டு ஜப்பான் நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் அதிக அளவில் முதலீடு செய்திட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு சென்னையில் 2024 ஜனவரி மாதம் நடைபெறவுள்ள உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் கலந்து கொள்ளவும் கேட்டு அழைப்பு விடுத்தார். அதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் ஸ்டாலின் ஜப்பான் நாட்டை சேர்ந்த 6 தொழில் நிறுவனங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டன. மத்திய பிரதேச சட்டசபையில் மொத்தம் 230 இடங்கள் உள்ளன. இம்மாநிலத்தில் பெரும்பான்மைக்கு தேவை 116 MLAக்கள். மத்திய பிரதேச சட்டசபைக்கு கடந்த 2018 தேர்தல் நடைபெற்றது. மத்திய பிரதேச தேர்தலில் காங்கிரஸ் கட்சி 114, பாஜக 109 இடங்களை பெற்றன. எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்கவில்லை. ஆனால் காங்கிரஸ் கட்சி கூட்டணி கட்சியுடன் இணைந்து 121 MLAக்கள் ஆதரவுடன் ஆட்சியை அமைத்தது. காங்கிரசின் மூத்த தலைவர் கமல்நாத் மாநில முதலமைச்சர் ஆனார். அதனைத் தொடர்ந்து மாநிலத்தில் நடைபெற்ற அரசியல் மாற்றத்தால் கமல்நாத் தலைமையிலான காங்கிரஸ் ஆட்சியை பறிகொடுத்தது. பின்னர் பாஜக ஆட்சி அமைத்தது. சிவராஜ் சிங் சௌஹான் முதலமைச்சர் ஆனார். இந்நிலையில் மாநிலத்தில் மீண்டும் பாஜக ஆட்சியை மீண்டும் தக்க வைத்துக் கொள்ள தீவிர முனைப்பில் ஈடுபட்டு வருகிறது. இந்த ஆண்டு மத்திய பிரதேச தேர்தல் நடைபெற உள்ளது. இந்த சூழ்நிலையில் மத்திய பிரதேச தேர்தல் குறித்து காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவுடன் ஆலோசனை நடத்திய பின் ராகுல் காந்தி செய்தியாளர் சந்திப்பில் கூறியதாவது, மத்திய பிரதேசத்தில் காங்கிரஸ் ஆட்சியை பிடிப்பது பற்றி ஒரு விரிவான ஆலோசனை நடத்தினோம். கர்நாடகாவில் 136 இடங்களில் வெற்றி பெற்றது போலவே மத்திய பிரதேசத்திலும் 150 இடங்களில் காங்கிரஸ் வெற்றி பெறும் என கூறினார். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், பேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.